உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக டெல்டா பிராண்ட் சம்பிரதாயம் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் இது சித்தர்களால் அருளப்பெற்ற அரிய வகை மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டது தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் சம்பிரதாயம் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக அன்பு சார்ந்த கன்னியாராசி நேயர்களே வணக்கம் கன்னியாராசி நேயர்கள் கடந்த காலத்தில் பட்ட சிரமங்களை எல்லாம் நன்கு அறிவீர்கள் சனீஸ்வர பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருந்தார் குரு மூன்றாம் வீட்டில் இந்த சேர்க்கை உங்களுக்கு பல சிரமங்களை தந்திருக்கும் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் நான்காம் வீட்டில் சனி நான்கில் கேது பத்தாம் பாவத்திலே ராகு அப்பப்பா உங்கள் கஷ்டங்களை வெளி எளிதில் சொல்ல முடியாது சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்பட்டிருக்கும் வீடுகளில் பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் வீடு குடியிருக்கிற வீடுகளில் நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி போயிருக்கும் தாய்க்கு வைத்திய செலவு பசு கன்று மாடுகள் அழிவு பல வகைகளிலே நட்புகள் எல்லாம் சண்டை சச்சரவுகள் வேலைக்கு வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் முதற்கொண்டு வேலை செய்கிறவர்கள் வரை பல வேலைகளிலும் ப்ராப்ளங்கள் சுகத்தை இழந்திருப்பீர்கள் வாகனங்களில் ஏற்பட்டிருக்கிற பழுது சொல்ல முடியாது கெட்டி உரைச்செல்லாம் போல இருக்கும் வீட்டை விட்டு கிளம்பி போக இடையில் பக்கரை நிற்கும் இதை கொடுத்துட்டு ஒரு வண்டி வாங்க முடியு நீங்கள் பட்ட அந்த மூன்று வருடம் பொருளாதார நெருக்கடி கஷ்டம் சுகஜீவனம் பெருமூச்சு விட்டது நெகட்டிவான திங்கிங் எல்லாம் பிரமாதம் கஷ்டத்தை சொல்லி மீள முடியல கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் நகநட்டு பேங்க்கில் கஷ்டம் வாங்கக்கூடாதவன்ட்டெல்லாம் கடனை வாங்கிக்கிட்டு சந்து மாதிரி பொந்து மாதிரிலாம் அலைஞ்சிருக்கீங்க தெரு தெருவாக வாழ்க்கையே விரத்தி ஆகி போயிடுச்சு ராசிக்காரர்கள் ஒரு பக்கம் தொழிலை ராகு வச்சு செய்கிறாரு கேட்கக்கூடாதவன்டெல்லாம் கேள்வி கேட்டு அவமானப்பட்டு நொந்து வெந்து போய் இருக்கிறீர்கள் ஆக வீட்டில் இருக்கக்கூடிய பல புராதான பொருள்களை எல்லாம் விற்றுப்பீங்க பரம்பரை மான மரியாதை போயிருக்கும் சொத்தெல்லாம் அழிஞ்சிருக்கும் பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பீர்கள் உங்களை திருட்டு பட்டம் கட்டியிருப்பார்கள் திருட்டு பொருளை வாங்கி தொலைஞ்ச குடமைக்கு வந்து சேர்ந்திருக்கும் இப்படிப்பட்ட பல உபத்திரங்கள் வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியம் தாயார் வியாபாரம் நான்கு கால் ஜீவன்கள் எல்லாத்துலேயும் சிரமம் அதெல்லாம் இப்போ நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து தனது வீடான மகர ராசிக்கு ஜனவரி மாதம் இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதனால் இந்த சனிப்பயிற்சி பொறுத்தளவுல குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்கார் சொந்தத்துக்கு வந்திருக்கார் குரு தன் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே தன்னுடைய வீட்டுக்கு போகிறார் நாலாம் வீட்டில் குருவும் கேதும் அமர்ந்திருக்கக்கூடியது ஒரு அற்புதமான யோகம் குருவும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடியது பல வகைகளில் ராஜ யோகத்தை தரும் குரு வந்ததுக்கு அப்புறம் தான் சனிக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் பொறுப்புகள்லாம் விட்டுட்டார் விட்டுருப்பா போதை விட்டுட்டு போற உணவுகளை போட்டு விஷம் பண்ணாதேன்னு இருப்பார் குரு பகவான் சனி பகவான் சல்யூட் அடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறார் மூணு மாதத்துக்கு முன்னாலே கிளம்பிடுவார் ஆக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இந்த கோச்சாரத்தில் சனி பகவானினி என்ன நன்மை தரப்போகிறார் கன்னியா ராசிக்கு என்று பார்ப்போம் ஆக ராசி கன்னியா லக்னத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்லாது என்னங்க காலபுருஷம் மேசம் ஒன்று ரிசபர் ரெண்டு மிதனம் மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கன்னி ஆறு இதுதான் காலபுருஷம் எந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டு வேலையை அவர் முதல்ல செய்வார் அந்த வேலையை தான் அப்புறம் அடுத்த அப்புறம் பார்வையை பார்த்து அதை பார்த்து அதை கெடுக்கிறது இது நல்லது பண்றதெல்லாம் அப்புறம்தான் காலபுருஷத்திற்கு ஆறாவது வீட்டுக்குடிய ராசி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிற சனி போய் அமர்ந்திருக்கிறனால தொழிலில் கெட்டிக்காரத்தன்மையை கொடுப்பார் ஆக கன்னியாராசிக்கு அஞ்சாம் இடம் சனி பகவான் அமர்ந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன பண்ணுவார் சனி பகவான் பார்வை உங்கள் லக்கணத்திற்கு ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு பதினொன்றாம் வீட்டை எல்லாம் பார்த்து லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது சனி சஞ்சாரத்தினால் ஐந்தாம் வீடு ஆறாம் வீடு தவிர சனி பார்வை விழும் இடங்களுக்கு பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த வீட்டில் உள்ள பொறுப்பை உணர வைப்பார் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் எனவே நாம் குழந்தைகள் நம்முடைய பூர்வீகம் நம்முடைய புத்தியில் கவனமாக இருக்க வேண்டும் பார்த்தியார் வராத வரைக்கும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான் வாத்தியார் வந்துட்டார்னு என்ன இருக்கும் கப் சீப் கார வடை அப்படின்னு கப்புன்னு அப்படியே இருப்போம் அப்போ தான் என்ன பண்ணுவான் இது எந்த வாத்தியாரா அப்படின்னு கேட்க முடியுமா என்னார் மேக்ஸ் உடனே ஒன்றே எடுத்திருப்பான் எடுத்துருப்பான் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னாரு புக்கெல்லாம் எடுத்துட்டாரு பாட போகிறவரு எழுத போகிறார் அது நோட் இருக்கா பேனாக இருக்கா மைய இருக்கா அப்போ தான் பார்ப்பான் அது மாதிரி ஐந்தாம் மீட்டருக்கு அதிபதி ஐந்தில் வந்திருக்கிறார் எல்லாம் கவனமாக இருக்கணும் பூர்வ பணி சொத்துக்குள்ளே ஏதாவது வில்லந்த வர ஆரம்பிச்சிடும் சனிக்கு நீரின் நேர்மை தான் பிடிக்கும் உங்கள் குழந்தைகள் இருந்தால் கவனிச்சுக்குங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க எதிரிகள் விஷயத்தில் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க எதிர்க்க கூடாது நீ சனிக்கு நேர்மை நீதி எல்லாம் எதிலையும் பொறுமை நிதானத்தோடு இருப்பது அவசியம் அவசியம் கன்னிய ராசிக்காரர்கள் கன்னியார் அக்கணத்துக்காரர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை தீர்த்துடுவார் ஏற்கனவே இருந்தால் பூர்வ சொத்து போய்க்கு அப்படி தீர்த்து விட்டுருவார் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அதை பற்றி பொறுமை பெருமை பேசாதீங்க உங்கள் காதல் புத்தியும் பூர்வீகம் புத்தியும் பொறுமை பெருமை பேச வேண்டாம் பொறுமையாக இருங்க நோய் கடன் பற்றியும் ரொம்ப பெருமை பேசாதீங்க திருஷ்டி பட்டு போய்டும் குழந்தைகள் விஷயத்தில் திஷ்டியை தரும் ஆர்ப்பாட்டம் பிடிக்காத அமைதியாக இருக்க அப்போத்தான் சனி பகவான் நன்மை செய்வார் சனி பகவான்கிட்ட ஆணவம் திமுருன்னு சொன்னால் நாங்கள் ஒட்டிக்கிடுவோம் நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி இருந்தபோது கஷ்டங்களையும் சங்கடங்களையும் விபத்துக்களையும் சனி ஏற்படுத்தியிருப்பார் மன உளைச்சலையும் சோர்வையும் ஏற்படுத்தியிருப்பார் இனி லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் பூர்வ ஜென்ம விதிகள் புண்ணியங்கள் அப்படியே அள்ளி கொண்டு வருவார் இப்போ தான் பார்த்து பொறு 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 ஆ போன ஜென்மத்தில் நீ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்க நான் இந்த வீட்டுக்கு வந்தால் தான் அது எடுத்து கொடுக்க முடியும் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தரேன்னு சின்ன வயசுலேருந்து அலைய விட்ருப்பார் பதினெட்டு வயசில் பைக் கேட்டிருப்பீங்க வாங்கி தர வந்திருக்க மாட்டார் இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாகுது முப்பது வயசு முப்பத்தேழாவது இப்போ தான் காசு கொடுத்துருப்பார் இப்போ போய் பல்சர் வாங்கி ஓட்ட முடியுமா கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு பிள்ளை அதனால் பூர்வீபத்தில் புண்ணியங்கள் சொத்து சுகங்கள் அதில் கிடைக்க வேண்டிய டிவிடெண்ட்டு அது மாதிரி நீங்கள் போன பெரிய செஞ்ச புண்ணியத்தெல்லாம் இப்போ தான் வந்து உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்து எடுத்து கொடுப்பார் அதனால் அமோகமாக இருப்பீங்க ஒரு குறையும் வராது ஆகனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நல்ல அறுவடை செய்ய போகிறீங்க நிறைய புண்ணியங்களை மேலே கொண்டு வந்து நீங்கள் செஞ்ச எல்லாம் சனி பகவான் எடுத்து தரும் ஸ்தானம் ஐந்தாம் பாவம் கன்னியாராசிக்காரர்களுக்கு அர்த்தாசிரம சனி விலகிடுச்சுங்க இனிமேல் நன்மை தான் இந்த சனி பயிற்சியால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கிடும் பரம்பரை சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் பூர்வீக சொத்துக்களை இப்போ விற்கலாம் இளைஞல் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ விற்றுடலாம் சொல்லுவாங்க பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைங்க காலகாலத்தில் விற்று கொடுத்தா எங்களுக்கு எதாவது கொடுக்குறத கொடுங்கப்பா ஐசாயிருக்கினார் அவருக்கு மனமாற்றத்தை ஏற்படுவார் த வயதானவர்களுக்கு மனமாற்றத்தை தந்துடுவார் இப்போ கன்னியாராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் மாணவர்களுக்கு பொறுத்தளவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய பார்வை சனியனுடைய பத்தாம் பார்வை அந்த மூணு ஏழு பத்து வருது அப்படி வருகின்ற பொழுது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் விழுகிறனால பத்தாம் பார்வை அரை பார்வை அதனால் குழந்தைகள் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் என்ன கொஞ்சம் ஞாபக மருந்து ஏற்படும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் கல்வி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் பெண்களுக்கு பொறுத்தளவில் பொறுத்தளவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலருக்கு கல்யாணம் காமம் எல்லாம் கைகூடிவிடும் இந்த சனீஸ்வர பகவான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகளை நீக்கி பரம்பரை சொத்துக்கொள்ள தருவார்னு சொன்னேன் நிறைய பேருக்கு தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஆகிடும் நிறைய பேர் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை செய்யலான்னு இருக்கிறேன் அதை எண்ணங்களே கொடுத்துடுவேன் எல்லாம் நிறைவேற்று சனி பகவான் பார்வையால் கன்னியால் ஆக்கிரக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் வளர்ச்சியும் வருமானமும் வரும் தொழில் கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும் மூத்த சகோதரர்களால் கிடைக்காத உதவியெல்லாம் இப்போ கிடைக்கும் பயணங்களில் கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கும் முதல்ல பயணம் பயமாக இருந்தோம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சில உடல்நலக் கோரல்கள் வரும் கவனம் தேவை சொத்துக்களை வாங்க கடன்கள் கிடைக்கும் பேங்கில் எல்லாம் அப்ரோச் பண்ணால் கடன் கிடைக்கும் இது வரைக்கும் கொடுக்கலன்ற இப்போ கொடுத்துடுவோம் இதனால் வரை இருந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வருது நான்காம் வீட்டில் குரு வரப்போகிறார் எல்லை காவல் தெய்வங்கள் குருவாக இருக்கும் ஜீவ சமாதிக்கு போய் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க ஆகையினால் கடைநிலை ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க அதனால் பாதிப்புகள் குறையும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் கன்னியாராசிக்காரர்கள் ஒருமுறையாவது வாழ்க்கையில் உங்கள் குலதெய்வ கோவில் கட்டுவதற்குரிய வாய்ப்புகள் கைகூடும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியும் குழந்தைகள் பொறுப்பில்லாதவர்கள் பொறுப்பாளர்களாக மாறுவார்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று உழைத்து சம்பாதிப்பார்கள் வீட்டை விட்டு காணாமல் போன பிள்ளைகள் எல்லாம் வீடு வந்து சேரும் அதே போல உங்கள் வாழ்க்கைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்க வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கீழிருந்து கால்நடையாக செல்ல வேண்டும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு யாருக்கு எத்தனை வயசு இருக்கோ அவ்வளோ தூரம் சிவனை வழிபட்டு அம்பாவில் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் சனீஸ்வர பகவானுக்கு வரணும் நேரடியாக போகக்கூடாது வெற்றி நிச்சயம்